அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசீர்வன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசீர்வன், குருசக்தி மையம். இன்றைய தலைப்பு தியானம். எண்ணங்களை முழுமையாக அடங்க செய்வதே உண்மையான தியானம் ஆகும். மனதை அமைதிப்படுத்துவது உண்மையான தியானம் அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் தாயின் வயிற்றில் குழந்தையா பிறந்து வெளியே வந்தவுடன் நான்கு விதமான எண்ண அலைகள் மூளையை சூழ்ந்துருகிறது. இதுவரை எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அந்த ஜென்ம எண்ணலைகள் மூளையில் சூழ்ந்துறது. இந்த பிறப்பு எதை அணுவுகாக பிறந்தமோ அந்த எண்ணலையில் மூளையை சூழ்ந்துறது. பரம்பரை எண்ணலைகள் மூளையை சூழ்ந்துள்கிறது. தற்சமய எண்ணலைகள் மூளையில் சூழ்ந்துருது. இது இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களையும் பத்து விதமான எண்ணலைகள் மூளையை தாக்கி கொண்டே இருக்கும். ஒன்றரை மணி நேரத்தில் தாக்கிக்கிட்டே இருக்கும். ஒன்று என்ன, மனிதர்களையும் பல ஜென்ம எண்ணல் மூளையை தாக்குது. குடும்ப சூழல் எண்ணல் மூளையை தாக்குது. நம்ம குடும்பத்தில் அகால இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி சேர்ந்த ஆத்மாக்கள் எண்ணல் மூளையை தாக்குது. நடப்பு திசை புத்தியோட நவகிரக தீய கதிர்ச்சி எண்ணலை மூளையை தாக்குது. நம்மை நாமே தாழ்த்தும் எண்ணலை மூளையை தாக்குது. குழந்தை வழிபாடு குறையல் மூளையை தாக்குது. சுற்றுப்புற சூழல் மூளையை தாக்குது. வீட்டுடைய மனைவி சாசி எண்ணல் மூளையை தாக்குது. தீய சக்தி எண்ண மூளையை தாக்குது. எந்த கரியத்தையும் கரிய குணாசி எண்ண மூளையை தாக்குது. இந்த மேலே குறிப்பிட்ட எண்ணலைகள் மேலே குறிப்பிட்ட மூளை சேர்ந்த நான்கு வித எண்ணலைகளையும் மூளையை தாக்கும் பத்து வித எண்ணலைகளையும் அடங்க செய்வதே உண்மையான தியானமாகும். அனைத்து எண்ணலைகளையும் அடங்க செய்வது டிவைன் மைண்ட் பவரால் பயிற்சியால் மட்டுமே முடியும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த ஃபேனுடைய காற்று நம்மேல் ஸ்பரிசம் படாது. ரெண்டாவது, புறசிந்தனை நமக்கு வெளியே இருந்தும் வராது, புறசிந்தனை உள்ளே இருந்தும் வெளியே வராது. நமக்கு எந்தவித சப்தமும் தொந்தரவும் வராது. இந்த டிவைன் மைண்ட் பயிற்சி அந்த உள்ள முதல்மை கரு குருசக்தியும் ஐயம் சொல்கிறது. எங்களுடைய குருசக்தி என்ன சொல்கிறோம்னா, மனதை அமைதிப்பது என்று இதுவரை எந்த தேதி வரல, எல்லாரும் 22/5/2012 வரலாம் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனதை அமைதிப்படும் தியானம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதல்ல, எண்ணங்களை அடங்கி செய்ய உண்மையான தியானம் ஆகும்.